ரக்ஷனோட ஆரம்பத்தில் இருந்த ஒரு இது வந்து இப்போது ரக்ஷனோட டெவலப்மெண்ட் வந்து பயங்கர டெவலப்மெண்ட் உண்மை. ஏன்னா வந்து பசங்க வந்து சொதப்புனாலும் அதை வந்து அழகாக அதை வேற ஒரு கவுண்டர் போட்டு அந்த அழகாக அடிச்சு இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் ஃபோன் பண்ணி பாராட்டுற அளவுக்கு பெரிய ஹீரோ ஆயிட்டான். சூப்பர், அந்த மாதிரி வாழ்த்துக்கள் ரக்ஷன். தேங்க்யூ. கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து நீங்கள் மூணு பேருமே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதை தேங்க் பண்ணுறதுக்காக அந்த பொக்கேவே எடுத்துகிட்டு வந்தேன். பிகாஸ் இந்த சீசன் ஒரு வருஷம் நினைக்கிறேன் நிறைய கத்துக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஒரு இல்லைண்ணா, உங்க மூணு பேரையும் பிரிச்சு பார்க்க எனக்கு பிடிக்காதுண்ணா. ஒன்னாவே பார்த்து அப்ப நாங்க பிரிச்சு ஆளுக்கு ரெண்டு பூக்கு மாதிரி ஒண்ணு ஆளுக்கு ரெண்டு பூ எடுத்து காலை வச்சு போயிடுவா. ஆக்சுவலா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டப் அப்படின்னு ஒரு காம்படிஷனுக்குள்ளே ஒருத்தங்க வரணும்னா அவங்களை ஜட்ஜ் பண்ணுறது தான் மகேசன். நாங்கள் வந்து இவர் தான் அது கரெக்டான ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் மகேசன்னே இறங்கி நிறைய வாட்டி ஸ்டாண்டப் பண்ணியிருக்காரு. அதில் சிலதெல்லாம் எப்பிக்காக இருக்கும். அதில் ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க ஞாபகம், இந்த திருச்சியில் வந்து இந்த நவீன கழிப்பு கட்டணம் அதில் வந்து ஒருத்தர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் அல்டிமேட். ஆக்சுவலாக வந்து அண்ணன் பண்ண ஸ்டாண்டப்லாம் வந்து நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அந்த கிளிப்பிங்கை நீங்களும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. மகேஷ் எவ்வளோ பண்ணுங்கள், அந்த பதட்டம் வேண்டாம். இல்லை சார், எனக்கு அந்த கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டுமா சார்? நீ நல்லா பண்ணி பீரே வாங்கிக்க. சில பேருக்கு வந்து அடுத்தவங்க வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதே, இப்போ சேதுனே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கேப்பா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷம். அப்படி தானே போகணும். அன்றைக்கி ஒருத்தர் கேட்குறான், சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டான். சூப்பராக இருக்கேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறான். எப்பயுமா அவன் சூப்பராக இருக்கீங்க, இப்படியே இப்படியே கேட்குறாங்க. உன் நோய் நொடி எதுவும் வராது, குடும்பம் நல்லா இருக்கா, பொண்டாட்டி கீழே உள்ள குழந்தைக்கு அடிப்படலையாங்கிறோம். அப்படியே போயிட்டே இருக்கான் மச்சான். அப்பாவுக்கு வயசு என்ன? அப்பாவுக்கு 60க்கு மேலே. நல்லா இருக்கிறாரா? அம்மா சுகர் பிபி ஒன்று? எப்படிங்க உங்கள் வீட்டில் மட்டும் நல்லா இருக்கிறாங்க? ஒரு மோசமான ஒரு விடுதி, விபச்சார விடுதி. அதில் ஒரு கிளி இருக்குது, ரொம்ப ஆசையாக வளர்த்துருக்காங்க. அந்த கிளி வந்து ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சிருச்சுன்னு அந்த ஓனரே என்ன பண்ணியிருக்காரு, இந்த பெட் அனிமல்ஸ்லாம் விற்கிற கடை கொண்டு வந்து கொடுத்துட்டாப்புல. அது வந்திருக்கு கூண்டோட 100 ரூபான்னு போட்டிருக்காங்க. கூண்டோடய 100 ரூபா தானே அப்படின்னு ஒரு அம்மா வந்து கேட்டிருக்கு. ஏன் இது இந்த கிளி விலை மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அந்த ஓனர் சொல்லியிருக்காங்க, இல்லை மேடம் இந்த மாதிரி இடத்துலேருந்து வந்தது, இப்படியாவது தள்ளி விட்றோன்னு பார்க்குறோம், அதனால தான் அப்படின்னோடனே நான் வாங்கிக்குவேன் மேடம், அந்த இடத்துல இருந்தது மேடம், பரவாயில்லைங்க கிளி அழகாக இருக்குது, அது என்ன பண்ணும் பாவம், பரவாயில்லன்னு வாங்கிட்டு போய் வீட்டில் மாட்டியிருக்கு. வீட்டில் மாட்டினோன்னே கிளி இப்படி சுற்றி பார்த்துருக்கு. அந்த அம்மாவை பார்த்துட்டு சொல்லியிருக்கு, ஆ புது வீடு புது மேடம். உள்ளேருந்து அவங்க ரெண்டு பொண்ணுங்க வெளியில் வந்திருக்கு. அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்துட்டு சொல்லியிருக்கு, புது வீடு புது மேடம் புது பொண்ணுங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு புருஷன் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கான். புருஷனை பார்த்துட்டு சொல்லியிருக்கு, ஆனால் பழைய கஸ்டமர் அப்படின்ட்டு இருக்கு. வீட்டிலலாம் சீரியல் பைத்தியம் பிடிச்சி அலையுதுங்க எல்லாம். ஏன்னா சீரியல் பார்க்கட்டும், சீரியஸாக பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சீரியல் ஏன்னா இப்போ புருஷன் பக்கவாத்தில் இழுத்துன்னு இருந்தால் கூட, என்னங்க நீங்கள் சும்மா இருங்கங்கிறது, பக்கவாத்தில் இழுத்துன்னு அப்படி அப்போ கூட சும்மா கை கால ஆட்டவும் பார்க்க மாட்டீங்களா, டிவி அவனா ஆட்டுறான் தானா ஆடுது, அப்போ கூட நீங்கள் என்னங்க போங்க அப்படின்னு கொத்துச்சாவி இடுப்பில் இருக்கா தூக்கி போட்டு பிடிச்சி காப்பாற்றிக்கிறான் வைத்த அம்மா சாமி அப்படின்னு. அன்னைக்கு பொண்ணாடி சீரியல் பார்த்துட்டு இருக்காமச்சா, எனக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. சாப்பாடு பண்ணு அம்மா, என்னம்மா சீரியல் பார்த்துட்டு இருக்க, இப் டிவி மறைச்சிட்டேன் போய், இனிமேல் சீரியல் பார்த்த தூக்கில் தொங்கிடுவேன்னு கூலாக சொல்கிறான். வாரமாக தொங்க டிவி மறைக்கும் இல்லைங்கிறான்.